Hi friends, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தின ஒரு விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா, நாடு முழுவதும் கொரோனாவின் இரண்டாவது அலை வந்து படிப்படியாக குறைந்து வரும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா, அடுத்த அலை வந்து வரக்கூடும் என்ற அச்சம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பரவி இருக்குது அப்படினு கூட சொல்லலாம்ங்க. இதனுடைய உண்மை என்ன அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மூன்றாவது அலை பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்து அதிக அளவு வந்து பாதிக்கும் அப்படின ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது அலையில உயிர் இழப்புகள் வந்து அதிக அளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, முதல் அலை இரண்டாவது அலையை விட மிக வேகமாக பரவும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்பவே வந்து அச்சம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட பல முக்கிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது அலையை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம், அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து தொடங்கி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த 3ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பாத்தீங்கன்னா மாநிலத்தில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறித்து விவாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. ஆக நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா மூன்றாவது அலையை எதிர்கொள்ளும் ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த கொரோனாவின் மூன்றாவது அலை பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிநபர் கட்டுப்பாடுகள் பின்பற்றாவிட்டாலும், தடுப்பூசியை போதிய அளவில் வழங்க முடியாவிட்டாலும் மூன்றாவது அலையை வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்ட்டு தமிழக அரசின் மருத்துவ ஆலோசனை குழுவில் அங்கம் வகிக்கும் தொற்று நோய் சிறப்பு மருத்துவர் குகானந்தம் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இருந்தாலும் மூன்றாவது அலை வந்து வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒதுக்கிட முடியாது இல்லைங்களா. ஒவ்வொரு அலையிலும் அதிக பாதிப்புகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிதாக உருவாகும் வைரஸ் வந்து உருமாறுறதே முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்குது இல்லைங்களா. இரண்டாவது அலையின் போது பார்த்தீங்கன்னா புதிய உருமாற்றங்கள் வந்து ஏற்பட்டது. அதனை தொடர்ந்து அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளில் பார்த்தீங்கன்னா கொரோனாவின் மூன்றாவது அலை வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. 100 ஆண்டுகளுக்கு முன்பு உலகையே தாக்கிய ஸ்பானிஷ் ஃப்ளூ பெருந்தொற்று காலத்திலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் 3 அலைகள் வந்து உலக நாடுகளையே வந்து தாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க. அனுபவங்களின் அடிப்படையில பாத்தீங்கன்னா கொரோனா பெருந்தொற்றிலும் 3ஆவது அலையை எதிர்பார்த்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. தடுக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ குழு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 50% பேருக்கு தடுப்பூசிகள் வந்து போடப்பட்டால் மட்டுமே வந்து கொரோனாவின் 3ஆவது அலையை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த 7ஆம் தேதி வரை சுமார் 1 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக அரசின் புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்கின்றன. ஓகேங்களா? 2 டோஸ்களும் போட்டு கொண்டவர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 21 லட்சம் மட்டுமே. இது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில 3% ரொம்பவே குறைவானது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது. ஓகேங்களா? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட அமெரிக்கா 63% பேருக்கு 2 டோஸ் தடுப்பூசி வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் அங்கு பாதிப்புகள் வந்து குறைவா இருக்குது, கட்டுப்பாடுகளுமே வந்து தளர்த்தப்படுவதற்கு இதுவே காரணமா இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொது முடக்கங்கள் மூலமாகவே பரவல் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால தளர்வுகள் அளிக்கும் போது தன்னிசையாகவே தொற்று வந்து அதிகரிக்க தொடங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ நிபுணர்கள் வந்து எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரேசில் போன்ற நாடுகளில் இது போன்ற நிலை வந்து ஏற்பட்டதையும் வந்து சுட்டி காட்டியிருக்காரு மருத்துவர்கள். ஓகேங்களா? இந்த 3ஆவது அலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆவது அலையில் தடுப்பூசி போடாதவர்கள், இணை நோய் இருப்பவர்கள், வயதானவர்கள் ஆகியோர் அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் சித்ரான்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மூன்றாவது அலையில பாத்தீங்கன்னா இல்ல குழந்தைகள் வந்து அதிகமா பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதால் பெற்றோர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அச்சம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னே கூட சொல்லலாங்க. முதல் அலையில பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கும் இரண்டாவது அலையில இளம் வயதினருக்குமே வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருந்தது இல்லைங்களா. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது அலையில வந்து குழந்தைகளுக்கு அதிகமா பரவும் அப்படின்ற அச்சம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பரவலாக பேசப்படுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா முதல் இரண்டு அலைகளை விட பாதிப்பின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அதிகமா இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மத்திய அரசின் ஆய்வு பிரிவில் வந்து ஒரு அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா. மூன்றாவது அலையை தடுப்பதில் என்னென்ன சவால்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய வைரஸ்கள் வந்து உருமாற்றம் அடைந்து உருப்பெருக்கம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மூன்றாவது அலை பாத்தீங்கன்னா பெரும் சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மக்களே, நம்ம எல்லாருமே இந்த கொரோனாவின் மூன்றாவது அலையை வந்து எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த சமயத்துல நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும், அது மட்டும் இல்லை ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.